ஒரு நேரமும் வீட்ல இருக்க முடியாத உன்னால நான் உன்னை தினமும் தேடி அலையணுமா? நான் இப்பதானமா வெளியில வந்தேன். மணி 6. 5 மணிக்கு மேல வீட்டு வாசல்ல தவிர வேற எங்கயும் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? அம்மா, இன்னே இருட்டவே இல்லமா. எதுத்து எதுத்து பேசாத, வாயிலேயே போடுவேன். போமா, நீ இப்பலாம் அத்த மாதிரியே ஏசிட்டே இருக்க. சொன்னா உடனே வந்து இப்படி உட்கார்ந்திருவேன். நம்ம வீட்ல சங்கர் எப்ப பார்த்தாலும் வெளியில தானே இருக்கான். அவனே எது சொல்ல மாட்டீங்க? அவனை விட பெரியவ சந்திரா. அவ வீட்ல தானே இருக்கா? ஆனா சங்கர் எப்ப பார்த்தாலும் வெளியில தானே விளையாடிட்டு இருக்கான். அவனை வெல்ல வரவேணாம் சொல்லல. அவ பைய சக்தி. பைய மட்டும் தான் வெளியில விளையாடணுமா? ஆமா. போமா, இது தப்பு. இது எனக்கு பிடிக்கவே இல்ல. சக்தி, எப்ப பாரு எது சொன்னாலும் நீ பையனா பொண்ணே பிடிக்காதா? அப்ப என்ன பிடிக்காதா? பையன்தா வேணும்னா நீ என்ன பையனாவே பத்திருக்கலல? என்ன யாருக்காவது வித்துருமா? ஹா, யாருக்கு? புள்ள பிடிக்கிற யாருக்காவது. சக்தி, அம்மா சொல்றது தப்புதான். என்ன செய்ய? நீ தனியா வெளியில போனா, வீட்டுக்கு வர லேட் ஆனா உன்னை யாரும் எதுவும் பண்ணிட கூடாதுன்னு அம்மாக்கு பயமா இருக்கும்ல? யார் என்ன பண்ணுவாங்க? இந்த ஊர் உலகம் எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனா அப்படி இல்ல சக்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல. போமா, இந்த ஊர்ல பொண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சக்தி. நீ பையனா இருந்து பாடினா நல்லா பாடு, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்னு அனுப்பியிருப்பேன். ஆனா நீ பொண்ணா இருக்க வேண்டாம். அம்மா ஆம்பளையா இருந்திருந்தா அத்தை கிட்ட இப்படி ஏச்சு கேட்டுட்டு இருந்திருக்க வேண்டாம். ஊர்ல அவன் என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவான்னு பயப்பட வேண்டாம். என் வாழ்க்கைய பத்தி யாருக்கிட்டயும் பதில் சொல்ல வேண்டாம். இந்த உலகத்துல ஆம்பளைங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எந்த தப்பும் செய்யலாம். செஞ்சுட்டு அப்படியே தொடச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனா நீயோ நானோ அப்படி இருக்க முடியாது. சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் சாகுற வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் அதையே கேட்டு கேட்டு குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ பையனா இருந்திருந்தா அம்மா இப்படி 6 மணிக்கு அலறிட்டு தேடி வந்திருக்க மாட்டேன். பாடாதன்னு சொல்லிருக்க மாட்டேன். உன்னை சுதந்திரமா விட்டிருப்பேன். எங்க வேணா போயிட்டு வானு அனுப்பியிருப்பேன். இஷ்டம் போல இருன்னு சொல்லிருப்பேன்.